அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் ஜோஹரானா. இங்கிருந்து நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்கு பிறகு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இங்கிருந்து அவர்கள் உம்ரா செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நமது ஹாஜிமார்கள் இங்கே உம்ரா செய்வதற்காக, உம்ராவுடைய நீயத் வைப்பதற்காக மஸ்ஜிதுல் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜோஹரானா பள்ளிவாசலுக்கு பின்புறத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அதை நாம் ஜியாரத் செய்வோம். இந்த கிணறுடைய வரலாறு என்னன்னு கேட்டேன்னு சொன்னால், இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிணற்று நீரிலிருந்து அவர்கள் குளித்ததாகவும், மேலும் இந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் குடிப்பதற்கு உகந்ததாக கிடையாது, குடிப்பதற்கு தகுந்த தண்ணியாக இல்லாமல் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீர் பட்டு இந்த தண்ணி குடிப்பதற்கு உகந்ததாக மாறிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் அந்த தர்வாசா, அதாவது டோர். இந்த வழியாக தான் இந்த கிணத்துக்குள்ளே போக முடியும். நீங்கள் பார்க்கலாம் அந்த கிணறு, பழைய பில்டிங்காக இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ வந்து மூடி வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? யாரும் உள்ளே போக முடியாத அளவுக்கு, ஏன்னா நம்ம மக்கள் ஏதாவது வேலை செஞ்சிருவாங்க, ஷிருக் பிதாஅத்தான வேலை செய்வார்கள் அப்படிங்கிற அந்த காரணத்தினால. இது எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, செவரு கட்டி இதை ஃபுல்லாக அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இது போன்ற இடங்களை நமக்கு பார்ப்பதற்கு தௌஃபீக் கொடுத்துருக்குறான். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள், மேலே பைப் உடைய அந்த இது கூட இருக்கும் தண்ணி எடுப்பதற்கு, நீங்கள் அதையும் பார்க்கலாம். அந்த கிணறு இந்த செவுத்து ஒட்டினாக்கில் தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கு எப்படி பார்ப்பதற்கு தௌஃபீக் கொடுத்தானோ ஜியாரத் செய்வதற்கு, அதே போன்று உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நேராக லைவாக வந்து பார்க்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை வல்லா ரஹ்மான் தந்தல்வானாக. ஆமீன், ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இது மேல வந்து லேடிஸ் சொல்லுவதற்கான இடம் உங்களுக்கு. இன்றைக்கி சரியான கூட்டம் வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், உம்ராவுக்கான ஹாஜிமார்கள் அதிகமான நபர்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. தன்னுடைய காபத்துல்லாவையும் சர்க்காரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடிக்கடி மீண்டும் மீண்டும் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்க, செம்மையான கூட்டம். அல்லாஹு அக்பர். பஸ்ஸை நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல்லாக டிராஃபிக் ஜோரானது. Thank you.
ايوه